வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி சுவையான மணமான கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரை கப் துவரம் பருப்பை கழுவி வச்சுருக்கேன், குக்கரில் சேர்த்துடலாம். முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் பெருங்காய பவுடர், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வேக வச்சுக்கலாம். 4 விசில் வந்துடுச்சு, திறந்து பார்க்கலாம். பருப்பு நல்லா வந்துடுச்சு. இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் கடுகு 1/2 டீஸ்பூன், கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு, உளுந்து 1/2 டீஸ்பூன், வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூனில் பாதி. அதே மாதிரி சீரகமும் 1/2 டீஸ்பூன், அது கூட 10-12 சின்ன வெங்காயம், அதை வந்து இதில் சேர்த்துடலாம். கட் பண்ணது சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம்னா சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். வெங்காயத்தை வந்து 2-2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட 2 கீரின பச்சை மிளகாய், கறிவேப்பிலை. பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கட்டும். வெங்காயம் கலர் மாறணுங்கிற அவசியம் இல்லை, ஓரளவு வதங்கினா போதும். ஓரளவு வதங்கிடுச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணது, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளியை லேசாக வதக்கி விட்டுக்கோங்க போதும். அது கூட 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள். நம்ம சாம்பாரில் கொத்தமல்லி தழை சேர்க்கறதுனால தனியாத்தூள் வந்து இந்த அளவு சேர்த்தா போதும். அதுக்கப்புறமா பருப்பில் மஞ்சள் போட்டு வேக வச்சுருந்தீங்கன்னா இப்போ மஞ்சள் தூள் சேர்க்க வேண்டாம். நீங்கள் பருப்பில் மஞ்சள் தூள் சேர்க்காமல் வேக வச்சுருந்தீங்கன்னா இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதை வதக்கிடலாம். ரொம்ப எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் வதக்க வேண்டாம், ஓரளவு வதக்கினா போதும். அடுத்து வேக வச்ச பருப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதை கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம சாம்பாருக்கு தேவையான காய்களை சேர்த்துடலாம். கொதி வந்துடுச்சு, காய்களை சேர்த்துடலாம். 1 முருங்கைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்தாச்சு. அதுக்கடுத்தமாக 1 சின்ன கேரட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 3 சின்ன கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட்டு இதெல்லாம் சேர்த்து சாம்பார் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மூடி போட்டுடலாம். காய் வெந்துட்டுருக்கட்டும், ஒரு தடவை கிண்டி விட்டுக்கலாம். இன்னொன்று வந்து நான் பருப்பு வேகும்போது பெருங்காய பவுடர் சேர்த்தேன். நீங்கள் அப்போ சேர்க்கலன்னா தாளிக்கும் போது பெருங்காய பவுடர் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இந்த காயெல்லாம் பாதி அளவு குக் ஆகட்டும், அதுக்கப்புறம் புளிக்கரைசல் சேர்க்கலாம். மூடி போட்டுடலாம், வெந்துட்டுருக்கட்டும். மிதமான தீயில வச்சே வேக வச்சுக்கோங்க. காய் பாதி அளவு வெந்திருக்கு. இந்த டயத்தில் புளிக்கரைசல் சேர்த்துடலாம். ரொம்ப காய் ஃபுல்லாக நீங்கள் வெந்ததுக்கப்புறம் புளிக்கரைசல் சேர்த்தங்கன்னா காயில் வந்து இந்த புளிப்பெல்லாம் இறங்காது. 1 நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். இது இன்னும் 1-5 நிமிஷம் இருக்கட்டும். புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. 1-5 நிமிஷம் இந்த சாம்பாரோடு சேர்ந்து வேகட்டும். புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா 5-6 நிமிஷம் சாம்பார் கொதிச்சு புளிக்கரைசலோட பச்சை வாசனையும் போயிடுச்சு, காயும் நல்லா வெந்துச்சு. நான் வந்து 2 தக்காளி பழம் சேர்த்தேன், அதுக்கு 1 நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்தேன், அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் தக்காளியோட அளவை குறைச்சிங்கன்னா புளிக்கரைசலோட அளவை கூட்டிக்கங்க.
சாம்பார் இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவு இருந்தால் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். இதுதான் சாம்பாருக்கு ரொம்ப வாசனை கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். சாம்பார்னாலே நீங்கள் வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. கம கமன்னு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்போ தான் கொத்தமல்லி தழையோட வாசனையெல்லாம் இறங்கி சாம்பார் இன்னும் கம கமன்னு இருக்கும். சுவையான கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.